வணக்கம் மேம். வணக்கம் மேம், அதாவது தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் நம்ம மறக்க முடியாத பல நினைவுகள் நடந்திருக்கு. அந்த வகையில் வந்து கேப்டன் சாருடைய இழப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கிருக்கு மேம்? நமக்கு எல்லாருடைய இழப்பும் பயங்கரமான இதுதாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லாரும் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் வந்து ஒரு 4 படங்கள் இவரோட ஆக்ட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு பெரிய கேப்டன்ஷிப் இருந்தது அவருக்கு, பெரிய ஹீரோஸ். நான்லாம் வரும்போது ஆரம்ப காலத்து ஹீரோனா இருக்கும்போது அவரு பெரிய ஹீரோ பண்ணிருக்கோம். ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஏழை பணக்காரங்கெல்லாம் வித்தியாசம் இருந்தாங்க. நல்லபடியா எல்லாருமே நல்லா பார்த்துப்பாரு. ஒரு செக்யூரிட்டி, ஒரு கேப்டன்ஷிப் இருக்கும்னா அவங்க கூட வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செக்யூர்னஸ் இருக்கும். ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் இருந்தாங்க. ஹீரோயின்ஸ்க்கு எல்லாம் வந்து அந்த டைம்ல எல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரெயின் தானே, எல்லாருக்கும் பண்ணாரு. ஹெல்த் போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து கேரளால ஒரு ஷூட்ல இருக்கேன். அஞ்சலி செலுத்த முடியல. இங்கேயும் நிறைய காம்பினேஷன் இருக்கனால விட்டுட்டு வர முடியல. இதுவே வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நான் இங்கே இருந்தே பிரார்த்தனை பண்றேன். அவருடைய ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். கண்டிப்பா மேம், நீங்க சொன்னீங்களே மேம், ஆரம்ப காலத்துல வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங் ஆக்டர்ஸா இருக்கும் போது நிறைய விதத்துல வந்து ஆக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போதுமே வந்து கேப்டன் சார் சொல்லலாம். எல்லாம் தாண்டி கேப்டன் சார் இருக்கிற இடத்துல வந்து ஃபுட்டுக்கு எந்த விஷயம் எந்த ஒரு விதத்துலயும் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேப்டன் சார் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் மேம், நீங்க இருந்த இடத்துல இதை மறக்கவே முடியாது இந்த ஒரு நினைவு அப்படிங்கிறது? ரொம்ப பிடிச்சது ரொம்ப பயம்தான் இருக்கும். அவரை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. ஏன்னா அவரு சுத்தி ஒரு 10 ஃபைட்டர்ஸ் மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னா கேப்டன் சாரோட என்ன உங்களுக்கு? எனக்கு அப்படி இல்ல, 4 படங்களும் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள், அப்புறம் அவருடைய அழகிய சங்கத்திலோட அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா. சும்மா அவரு பாலிடிக்ஸ் வந்தாரு. பாலிடிக்ஸ் வந்த பிறகு அவங்க ஹெல்த் தான் பாத்துக்கணும்ன்றது எனக்கு என்ன எல்லார்ட்டையும் நான் சொல்றதுதான். எதுவும் கிடையாது, சொத்து சுகம் இருந்தாலும் ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். ஹெல்த் போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே இது மூலமா கத்துக்கணும் எல்லாரும். புரியுதுங்க மேம். ஒரு மரியாதை உருவாகுது அந்த வகையில அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க இப்ப ஒரு கேப்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா எந்த எதுக்காக சொல்லிக்கணும்? நல்ல அந்த இம்ப்ரெஷன் தான் எனக்கு மட்டும்தான். அந்த கேரக்டர்ல அப்படி பண்ணிக்குவோமோ அப்படி பண்ணிக்கணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நல்லா அவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாரு, சொல்லுவாரு. மனோபிரவணமா சித்தமா மரணமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா அந்த கேரக்டர் நல்லா வர்றதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய நேரத்தை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.